ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். கும்பகோணம் மகாமக திருவிழாவில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடல். அனைத்து விரைவு தொடர் வண்டிகளிலும் முன்பதிவு இல்லாத பொது பெட்டிகளை இணைக்க தொடர் வண்டித்துறை முடிவு. மும்பையில் குரங்கு மீது அமிலம் வீச்சு, மர்ம நபர்களை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு அறிவிப்பு. வண்டலூர் பாமக மாநாடு ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் என அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி நம்பிக்கை. சேலம் நீதிமன்றத்தில் போக்கிலிகள் இடையே பயங்கர மோதல், வழக்குரைஞர்கள் 2 பேர் படுகாயம். மகாராஷ்டிராவில் ஆதர்ஷ் வீட்டுமனை மோசடி வழக்கின் விசாரணை 20 மாதம் ஒத்திவைப்பு. திருப்பூர் அருகே வேகமாக வந்த மணல் சரக்குந்து மோதியதில் இருசக்கர ஊர்தியில் சென்றவர் உயிரிழப்பு. இந்தியாவையும் சீனாவையும் நட்பு நாடுகளாக கருதுவதாக நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி பெருமிதம். டாக்காவில் பயிற்சியின் போது காயம், தோனிக்கு பதிலாக பார்த்திவ் பட்டேல் இந்திய அணியில் சேர்ப்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.